வணக்கங்க. நச்சுன்னு ஒரு சமையல் நாட்டு சக்கரை சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சுட சுடன்னு மக்காச்சோளம் வச்சிருக்கோம். நம்ம தியேட்டர்ல மார்க்கெட்ல எல்லாம் போனா வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே சுவையில வீட்லயே செஞ்சிருக்கோம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ரெண்டு முழு மக்காச்சோளம் தொளியோட வரும் பார்த்தீங்களா, அது ரெண்டு எடுத்துக்காங்க. ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தோட்டத்து பக்கம்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். சிட்டி பக்கம் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில், பிறகு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அந்த மாதிரி ரெண்டு சோளம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தொளி பூராத்தையும் எடுத்துட்டு முத்துக்களை மட்டும் தனியாக எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு தண்ணி பூரா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் நான் அவிக்க போகிறதில்ல, ஆவிதையும் காட்ட போகிறேன். அதனால் நான் முத்தை மட்டும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கெட்டலில் வந்து எனக்கு ஆவிக்கு உண்டான பாத்திரம் இருக்குங்க. அதனால் நான் உரித்து வச்சுருக்கிற மக்காச்சோள முத்தை எல்லாத்தையுமேவும் அந்த பாத்திரத்தில் கொட்டி 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிருவேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னீங்கன்னா இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வச்சுக்கரலாம். நம்ம தண்ணியில் கொட்டி வேக வைக்கிறத காட்டிலும் ஆவி கட்டி எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இட்லி தட்டிலேயேவும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு வெந்துச்சுனாலே சரியாக போகும், ஏன்னா பட்டுன்னு வெந்துக்கிறோம். 10 நிமிஷம் கழித்து இப்போ அதை எடுத்து அது நல்லா சூடாக இருக்கையில் தான் நம்ம வந்துட்டு மசாலா செய்ய போகிறோம். அதாவது ரெண்டு விதமான மக்காச்சோள மசாலா. ஒன்று வந்து எப்பயும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த மாதிரி சால்ட் பட்டர் ஸ்வீட் கார்ன் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளம் போட்டுக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். பிறகு தேவையான அளவுக்கு உப்பும் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு பொடியும் போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம தியேட்டரு மார்க்கெட்லலாம் எப்பயும் கிடைக்கிறது சால்ட் பட்டர் ஸ்வீட் கார்ன் மசாலா. இப்போ ரெண்டாவது கார்ன் சாட் மசாலா, அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுவும் சுலபந்தே. அதே மாதிரி 4-5 டேபிள்ஸ்பூன் சோளத்தை கொட்டி 1 டீஸ்பூனுக்கு வெண்ணெயை போட்டு இதில் என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் போல் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பிறகு தக்காளி பழம், 1/2 தக்காளி பழம். நீங்கள் எவ்வளோ சோளம் எடுக்கிறீங்களோ அந்த சோளத்துக்கு தக்கன வெங்காயம், தக்காளி, பிறகு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் பொடி. சாட் மசாலான்னு விற்கும் கடைகளில், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கரலாம். பிறகு மல்லி தலையில் நறுக்கி தூவிட்டு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு பொடியும் சுவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பை போட்டு 1-2 கலக்கு கலக்கிட்டு, இது கூடவே நம்ம வீட்டில் இப்போ மிச்ச மீதியெல்லாம் இருக்கும்ல, முறுக்கு, மிச்சரு, பூந்தி, சிப்ஸு இந்த மாதிரி இருக்கிறத கூட கொஞ்சம் போல் நுணுக்கியும் சேர்த்துக்கோங்க, நல்லாத்தே இருக்கும். 1 டீஸ்பூனுக்கு எலுமிச்சை பழசாரம் புளிஞ்சு விட்டுக்கோங்க, அவ்வளவுதே. இதுவே நமக்கு கார சாரமான சாட் மசாலா ஸ்வீட் கார்டும் தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், செஞ்சும் பாருங்கள்.